மூணு வார்த்தைகள் வந்து மூன்று கோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தான், அதுக்காக படிங்கன்ற ஒரே ஒரு கோட் ரொம்ப. இந்த மூங்கில் காட்டில் எத்தனை மூங்கில் வந்து புல்லாங்குழலாக மாறுது, அதை வந்து நாம் தான் முடிவு செய்யணும். ஒரு தச்சனாக இருந்துக்கிட்டு நாம் தான் அதை செதுக்கணும். உன்னை நீயே செதுக்கினா மட்டும்தான் நீ வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லுவாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிறது என்ற வாசகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் என்னால் முடியாது அப்படின்ட்டு போல, பொருளாதார சூழ்நிலைனால வெளிநாடு போனேன். வெளிநாடு போனதுக்கப்புறம் எனக்கு தோட்டக்கலையில் வேளாண்மை துறையில் நான் வந்துட்டு வேலை செய்யணும், அந்த பச்சை இங்கில் நான் சைன் போடணுன்ற ஆசை தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட ஒரு 5000 கொடுத்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோன்னா சொல்ல தெரியாது. பக்கம் இருக்குது தருமபுரி மாவட்டம், ஒரு பேருந்தில் ஏறி போய் தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் விட்டால் ரிட்டர்ன் வர தெரியாது. அவ்வளோ படிப்பறிவு இல்லாத எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் வந்து அந்த ஆர்டரை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, சரி வேலைக்கு வந்துட்டேன்னு சொன்னேன். சரி வேலைக்கு வந்துட்டியா, சரி அடுத்து போல போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வாசகம். ஏன்னா அவங்ககிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கல்லூரி தனமாக இருந்துக்கிட்டு விட்டா வீடு விட்டா நாட்டு மாடு இதை மட்டும்தான் இருப்பார். பெற்றவங்ககிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ஆசனை எதிர்பார்க்கறது, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அது எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு அவங்கள வந்து யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களும் சக்ஸஸ் அடைவாங்க.